அன்று மோசே கண்ட மகிமை, மலையில் கண்ட மகிமை, அன்று மோசே கண்ட மகிமை. மிகமாக இறங்கினீரே, மோசையோடு பேசினீரே, மிகமாக இறங்கினீரே, மோசையோடு பேசினீரே. பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும், பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று அழைக்கப்பட்டவர்கள் குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். அழைக்கப்பட்டவர்கள் என்று ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே இருக்கிறது. அந்த கூட்டத்தை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். அழைக்கப்பட்டவர்கள், அழைப்பு என்று சொல்வது பல்வேறு தரப்பிலிருந்து மக்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கின்றது. நான் சொல்ல போவது, நம்மை உண்டாக்கின பரலோக தேவன் நமக்கு நேராய் அனுப்பியிருக்கிற மாபெரும் அழைப்பு. அல்லேலூயா! அந்த பெரிய ஒரு அழைப்பு நமக்கு நேராய் வந்திருக்கிறது. ஆகவே நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம்? பரலோக ராஜ்யத்தில் சேரும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லேலூயா! இந்த பெரிய அழைப்புக்கு நாம் ஆளாக இருக்கின்ற காரணத்தினாலே, குறிப்பாக இந்த அழைப்பு எப்பேற்பட்டது, இந்த அழைக்கப்பட்டவர்களுடைய மேன்மை என்ன, அழைக்கப்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி நாம் வசனத்திலிருந்து தியானிக்க போகின்றோம். இந்த அழைப்பை குறித்து இயேசு கிறிஸ்து ரெண்டு உவமைகள் வாயிலாக சொன்னார். முதலாவது அதை நான் சற்று நினைப்பூட்டி விட்டு இந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு என்ன பாக்கியங்கள் வைத்திருக்கிறார் என்பதை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்ன ரெண்டு உவமைகளில் முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 22 அதிகாரத்திலே ஒரு உவமை இருக்கிறது. 14 வசனம் வாசிப்போம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லும் பொழுது அவர் எதை சொல்ல விரும்புகிறார் என்றால், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் எல்லாரும் அந்த பாக்கியத்தை பெறுகிறதில்லை. ஆகையினாலே அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு பாத்திரவான்களாக நடந்து கொண்டு அந்த அழைப்பின் மேன்மையை சுதந்திரிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பெரும் கூட்டத்தை அழைத்து விட்டு அடுத்தது அதிலிருந்து அதற்கு தகுதி உள்ளவர்களை தெரிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கின்றது. ஆகவே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் அதிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லேலூயா! இந்த உவமையை குறித்து பார்க்கும் போது, ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்வதற்காக ஆயத்தமாக்கினார். அதற்கான அழைப்பை அவர் பிரபுக்கள், மேன்மக்கள், அரசு ஊழியர்கள் போன்ற யார் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ எல்லாருக்கும் கொடுத்தார். அப்படி ஒரு கூட்டம் மக்கள் அன்றைக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் ராஜாவின் மகனுடைய கல்யாணத்திற்கு. ஆனால் சமயம் ஆன பொழுது அவர்கள் வரவில்லை. அதற்கு காரணம் 3 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். மனம் இல்லை. ராஜாவுடைய குமாரனுடைய கல்யாணத்திற்கு வருவதற்கு அழைக்கப்பட்டவர்களில் பலருக்கு என்ன இல்லையா, மனசு இல்லை. அந்த மனம் வந்து வேற எங்கேயோ இருக்கிறது. அந்த மனம் ராஜாவுக்கு நேராக இல்லை, ராஜாவின் குமாரனுக்கு நேராக இல்லை, ராஜாவின் குமாரனுடைய கல்யாணத்துக்கு நேராக இல்லை. அழைப்பு இருந்தும் மனம் இல்லை. அருமையானவர்களே, இதை குறித்து நாம் கவனமா இருக்க வேண்டும். நமக்கு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பை சிலர் எப்படி இழக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு இந்த பரம அழைப்பு வந்த பிறகும் அந்த ராஜாவாகிய பிதாவாகிய தேவனை குறித்து அவருக்கு நேராக இவருடைய உள்ளங்கள் மனசு இல்லை. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக இவர்களுடைய மனசு இல்லை. அந்த குமாரனுடைய ஆட்டுக்குட்டியானவராகிய அந்த குமாரனுடைய கல்யாணம் வருகிறது. அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் குமாரனாகிய இயேசுவோடு சேர்த்து கொள்ளப்படுகிற நிகழ்ச்சி, வருகை சீக்கிரம் இருக்கிறது. அதுக்கு நேராக மனது இல்லை.
தேவனுக்கு நேராக, தேவகுமாரனுக்கு நேராக அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணமாகிய பரிசுத்தவான்கள் இயேசுவோடு சேர்க்கப்படுகின்ற அந்த நிகழ்ச்சிக்கு நேராக மனசு இல்லை. மனது உலகத்துக்கு நேராக இருக்கின்றது, மனது பணத்துக்கு நேராக இருக்கின்றது, அல்லது வேறுள்ள அழிந்து போகின்ற காரியங்களுக்கு நேராக இருக்கின்றது. ஆகவே இந்த மேன்மையான அழைப்பு வந்தோம், இழந்து போகிறார்கள். நம்மில் அந்த அனுபவம் யாருக்கும் இல்லாதபடி சரி பண்ணி கொள்ள வேண்டும். என் மனது இயேசு இயேசு என்று சொல்லி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. என் உள் மனது இயேசுவினால் நிரம்பி இருக்க வேண்டும். என்னுடைய இதய துடிப்பு இயேசு இயேசு என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இயேசு மேல் ஆசை வைத்து இயேசுவோடு நான் நித்தியம் வாழ வேண்டும் என்ற அந்த விருப்பத்தினாலே நமது மனது கர்த்தருக்கு நேராக வந்து கொண்டே இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் அழைப்பை நஷ்டப்படுத்தி போடுவோம். அடுத்தது 5 வசனத்திலே பார்க்கிறோம், இந்த வராத உடனே திரும்ப ஊழியர்களை அனுப்பி சொல்லி அனுப்புகிறார் ராஜா, எல்லாம் ரெடி ஆகிவிட்டது, வாருங்கள் என்று சொல்லி. அப்பொழுது என்ன செய்தார்களாம், அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். பாருங்க, இப்போ வந்து திரும்ப ராஜா ஒரு ஸ்டெப் எடுக்கிறார். சரி, என்னுடைய விருந்து, என்னுடைய பிள்ளையுடைய கல்யாணம், இதுக்கு இவர்கள் வந்திருக்க வேண்டியது, வரல, சரி இன்னொரு தடவை போய் கூப்பிடுவோம் என்று ஊழியர்களை அனுப்பிவிட்டார். அப்ப கூட இவர்கள் வராதபடி, அனுப்பப்பட்ட ஊழியர்களுடைய வார்த்தையை கேளாதபடி அசட்டை பண்ணினார்கள். எனக்கு என் வயல்தான் முக்கியம்னு ஒரு சிலர் போய்விட்டார்கள், எனக்கு என் வியாபாரம் தான் முக்கியம் என்று சிலர் போய்விட்டார்கள், ராஜாவுடைய வீட்டிற்கு வரவில்லை. அல்லேலூயா. இன்று பலர் இப்படி நஷ்டப்படுத்துகிறாங்க. அழைப்பு வந்த பிறகும் அதை மனதில்லாம இருக்கிறாங்க. சரி, என்ன ஆள் அனுப்பி கூப்பிட்டாலாவது மனசு வருமா என்று சொல்லி ராஜா திரும்ப ஆள் அனுப்புகிறார். ஊழியர்கள், அதான் தேவன் அனுப்பின ஊழியர்களாகிய நாங்கள் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி கொண்டே இருக்கிறோம், இந்த ராஜா அழைப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது, பரம அழைப்பு வந்திருக்கிறது என்று அடிக்கடி இந்த ஊழியக்காரர்கள் போல வந்து ஞாபகப்படுத்துகிறது தான் நாங்கள் இன்றைக்கு ஊழியர்களாக வைக்கப்பட்டிருக்கிறோம். ராஜாவுக்கு நேராய் திரும்புங்கள், ராஜா வீட்டுக்கு வாருங்கள் என்று கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அதுக்கு பிறகும் சிலர் என்ன பண்ணுறா, அசட்டை பண்ணுகிறார்கள். இதை ஒன்றும் கேட்க வேண்டாம், இதுக்கு போண்டாம், நம்ம வேலையை பார்ப்போம் என்று சொல்லி உலகத்திலே இந்த அழிந்து போகிறதான இந்த பணம் பொருள் செல்வம் இவைகளுக்காக இந்த ராஜ அழைப்பின் சத்தத்தை கேட்க மனதில்லாமல், ஊழியர்கள் மூலம் வெளிப்படுத்தப்படுகிற தேவ வார்த்தைகளை கேட்க மனதில்லாமல் அப்படி போகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்படியும் உங்களில் யாரும் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அழைப்பின் சத்தத்துக்கு நேராய் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஒரு உணர்வு வரும், மனமில்லாதவர்களுக்கும் மனம் வரும். அல்லேலூயா. அதற்கு தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார், ஊழியர்களை வைத்திருக்கிறார், ஓயாமல் கூட்டங்களை வைத்திருக்கிறார், ஜபங்கள் எல்லாம் கர்த்தர் அதுக்கு தான் வச்சிருக்கிறார், பிரசங்கங்கள் எல்லாம் அதற்கு தான். எனவே அவைகளில் வரும் பொழுது நாம் உணர்த்தப்பட்டு கொண்டே இருப்போம். அல்லேலூயா. அவர்கள் அசட்டை பண்ணினது போல யாரும் அசட்டை பண்ணி என் காரியம்தான் பெருசுன்னு போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுத்தின்படியும் நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் கர்த்தருடைய காரியத்தில் அதிகமாக ஈடுபடுங்கள். உங்கள் தொழில் நீங்கள் செய்தாக வேண்டும், உங்கள் வேலை செய்ய வேண்டும். ஆனால் அதில் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் ஃப்ரீயாக முடியுமோ அதுகளை ஃப்ரீயாக்கும் பொழுது முதலாவது கர்த்தருக்காக அந்த காரியங்களை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும். கொஞ்சம் திட்டமிட்டால் தான் எதுவும் சாதிக்க முடியும். திட்டம் இல்லாமல் வருவது போல் பார்க்கலாம் என்றால் நீங்கள் இப்படித்தான் உங்கள் நாட்களை கடத்தி கொண்டே இருப்பீங்க, நீங்கள் வந்து அதை வெற்றி பெறவே மாட்டீர்கள். அதனால திட்டமிடுங்கள், அது மிக முக்கியம். எப்பெல்லாம் நான் கூட்டத்துக்கு போகலாம், எப்பெல்லாம் என் வீட்டில் நான் ஜபிக்கலாம், வேதம் தியானிக்கலாம், என் குடும்பத்தோடு நேரத்தை எப்பொழுது செலவு பண்ணலாம், எல்லாம் திட்டமிடுங்கள். திட்டமிட்டால் தான் நாம் வெற்றி பெற முடியும், திட்டமிட்டால் தான் நம்ம கணக்கீடு பண்ணவும் முடியும், நான் முன்னேறுகிறேனா முன்னேறவில்லையா என்பதையும். ஒரு திட்டம் இருந்து அந்த திட்டத்தில் நான் எந்த அளவுக்கு வந்திருக்கேன் பார்க்க முடியும். திட்டமே இல்லைன்னா நான் முன்னேறேன்னா நான் கீழே போறேன்னான்னு எனக்கே தெரியாதே. நான் ஒரு திட்டத்தை வகுத்து வச்சுட்டு தான் நான் பார்க்க முடியும் நான் எந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஓ, இன்னும் நான் பாதி தான் வந்திருக்கேன், முக்கால் வந்துட்டேன் என்று நம்மை மதிப்பீடு செய்ய முடியுமே. எனவே திட்டமிடுதல் மிக முக்கியம். கர்த்தருடைய காரியங்களுக்காக எந்த அளவுக்கு நாம் நேரத்தை ஒதுக்குறோமோ, நம்முடைய
நமக்கு அதை எவ்வளவு செய்ய முடியுமோ அதை நீங்க செய்ய திட்டமிட்டு செயல்படுத்துங்கள். ஒருவேளை திட்டமிட்டு எல்லாம் சாதிக்க முடியாவிட்டாலும் சோர்ந்து போக வேண்டாம். திட்டம் போட்டதே பாதி வெற்றி. அப்புறம் திட்டத்திலே நாம் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் யோசித்து பார்க்கும் பொழுது என்னுடைய திட்டத்திலே நான் 10% தானே வந்திருக்கிறேன், பரவாயில்ல, இனி அடுத்தது ஒன்று கூட ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னே போவோம் என்று போய்கொண்டே இருக்கணும். சாகும் வரை இந்த மாதிரி ஒரு முயற்சி நமக்கு இருக்க வேண்டும். அது நம்மை படிப்படியாக முன்னேற்றி கொண்டே வரும். அல்லேலூயா. எனவே திட்டமிட்டு முன் செல்லுங்கள். இந்த அசட்டைக்காரர்களை போல நாம் அசட்டை பண்ணி விடக்கூடாது. அடுத்தது 6 சொல்லுகிறது, இது ஒரு சிலர் வந்து வயலுக்கும் வியாபாரத்துக்கும் போயிட்டாங்க, மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இது பாருங்க, 3 ஒரு குரூப், துணிகரமான ஒரு குரூப். இவ் அன்பாக ராஜா வீட்டுக்கு வாருங்கன்னு அழைக்கும்படி ராஜா அனுப்பியிருக்கிறார். இந்த அன்புக்கு அவர்கள் கொடுத்த பரிசு, பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இதுவும் மிக தப்பிதமான காரியம். இன்றைக்கு பலர் அப்படித்தான் செய்கிறார்கள். அவர்கள்ட்ட நாம் போகிறோம், இயேசு உங்களை நேசிக்கிறார் ஐயா, தேவன் உங்களுக்கு பரலோக பாக்கியத்தை வைத்திருக்கிறார் ஐயான்னு சொன்னால் உன்னை யார் இங்கே வர சொன்னா என்று சொல்லி கேட்கிறார்கள். எவனாவது பணம் கொடுத்து நீ வரியா என்றெல்லாம் நம்மை அவமானப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சுவிசேஷத்தை சொல்ல போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை, இயேசு கிறிஸ்துவுடைய அழைப்பை குறித்து அவர்களுக்கு நாம் தெரிவிக்க போகும் பொழுது அவர்கள் நமக்கு தருகிற பரிசு, நம்மை அவமானப்படுத்துகிறார்கள், நம்மை பிடித்து கஷ்டப்படுத்துகிறார்கள், சிலர் கொலையும் செய்கிறார்கள். இதான் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்படிப்பட்ட பரிதாபமான மக்கள் அன்பினாலே வருகிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல் மதமாற்றம் செய்ய வருகிறார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல நாம் எந்த ஒரு காரியத்திலும் ஊழியர்களை அவமானப்படுத்துகிறவர்களாகவோ அவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்களாகவோ இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை மற்றவர்களை விட்டு விடுவோம், நாமும் அப்படித்தான். விசுவாசிகள் என்ற நிலையிலே நம்மை நடத்துகிறவர்கள் எதை சொல்லுகிறார்கள், என்ன காரியங்களை செயல்படுத்துகிறார்கள், அதிலே ஒத்துழைத்து நிற்க வேண்டும். 100 எல்லா விசுவாசிகளும் ஒத்துழைத்து நிற்க வேண்டும். அதற்கு நம்முடைய மனதை செலுத்த வேண்டும். அதிலே வித்தியாசப்பட்டு நாம் நிற்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல ஊழியர்களை வாயில் வந்தபடி பேசக்கூடாது. அதுக்கெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காது. ஏன்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஊழியர்கள், கர்த்தர் அழைத்து தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி நமக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிற ஊழியர்கள். அந்த ஒரு விஷயம் இல்லாவிட்டா சாதாரணமான ஆட்கள் தான், ஒன்றும் இல்லை. எங்கள்கிட்ட என்ன விசேஷம் இருக்கு, ஊழியக்காரர்கள்ட்ட என்ன விசேஷம் இருக்கு, அவருடைய ஊழியத்திற்கான அழைப்பு இருக்குது. அல்லேலூயா. அதற்கான அபிஷேகம் இருக்குது. அது அல்லாம வேற ஒன்றும் விசேஷம் இல்லை. ஆனா அந்த விசேஷம், அதை எல்லாரும் கனம் பண்ணி ஆக வேண்டும். அல்லேலூயா. அதற்கு நம்ம கீழ்படி, ஊழியர்களை அவமானப்படுத்துகிறவர்களாக, பரியாசம் பண்ணுகிறவர்களாக, வாயில் வந்தபடி பேசுகிறவர்களாக ஒருவரும் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு தான் தீமை. எனக்காக நான் இந்த பிரசங்கத்தை பண்ணலை. என்ன நானானாலும் சரி, எந்த ஊழியக்காரர்களானாலும் சரி, ஊழியர்கள், தேவனால் அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள், ஊழியர்களை பற்றி நாம் பரிகசிக்கவோ, அவர்களுக்கு ஒரு மனவேதனை கொடுக்கவோ, அவர்களை காயப்படுத்தவோ, கஷ்டப்படுத்தவோ ஒரு காரியத்துக்கும் நம்ம ஒரு நாளும் ஈடுபடவே கூடாது. அந்த காரியத்தில் நாம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம். அதே வேளையில் ஊழியர்களிடத்தில் தவறு இல்லையா? நிச்சயமா இருக்கிறது. ஊழியர்களிடத்திலே தவறுகள் இருக்கிறது. ஒருவரிடத்தில் ஒரு விதமாக இருக்கு, இன்னொரு இடத்துல இன்னொரு விதமாக இருக்கு. 100 பரிசுத்தவான்களாக எந்த ஊழியர்கள் இருக்கிறார்கள்? 100 எல்லாத்திலையும் கரெக்டாக யார் இருக்கிறார்கள்? ஒருவரும் கிடையாது. அப்போ அந்த குறைகளை நாம் காணும் பொழுது அதற்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்கணும். முதலாவது எந்த ஊழியராக இருக்கட்டும், ஒரு குறையை நாம் கண்டோம், அவருடைய பேச்சில் ஒரு குறை, அல்லது நடக்கையில் ஒரு குறை, அவருடைய பிரசங்கத்தில் ஒரு குறை, அவருடைய ஊழியத்தில் ஒரு குறை கண்டால் ஜெபிக்கணும். அது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, ரொம்ப சிலது ரொம்ப டேமேஜ் ஆக்கிற ஒரு இதில் போகும் சில ஊழியர்களுடைய செயல்பாடு, அது ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு போகும். அப்படி வரும்பொழுது அதை அறிவிக்க வேண்டியவர்களுக்கு ஒன்று அறிவிப்பது தவறல்ல என்று நான் சொல்லுவேன். அப்படி ஒரு சூழ்நிலை
மற்றவர்கள் அறியவில்லை. ஆனால் இது தொடருமானால் தேவ நாமத்துக்கு தூஷணம் உண்டாகும், இது சபைக்கு இடரலை கொண்டு வரும். நாம் அது நம்ம கண்ணதை கண்டுவிட்டது, நம்முடைய காததை கேட்டுவிட்டது. சரி, அவருக்கு மேல் இருப்பது யார்? அந்த நபரிடத்திலே தனிப்பட்ட முறையிலே ஒன்று சொல்லி வைக்கிறது நல்லது. அல்லது அந்த ஊழியரிடத்திலே தனிப்பட்ட முறையில் போய், ஐயா இப்படி ஒரு காரியம் நான் கேள்விப்பட்டேன், இல்லைன்னா இப்படி ஒரு காரியத்தை நான் பார்த்தேன், இது சரியில்லை பாருங்க என்று தனிமையாக சொல்லுவது தப்பே இல்லை. அன்பாக முறையாக, அதுக்கு ஒரு முறை இருக்கு, நம்ம அதிகாரம் செலுத்தி ஒருத்தட்டையும் போய் பேச வேண்டாம். அன்போடு சொல்லுவதற்கு எங்குமே உரிமை இருக்கிறது. நேரடியாக, முதலாவது நேரடியாக சொல்வதுனா நல்லது, சில இடத்துல அதுக்கு வாய்ப்பு இருக்காது, அதுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸுகள் அந்த அந்த சூழ்நிலைகள் இருக்காது. இல்லாத பொழுது அதுக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட அதை ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க கவனிக்க வேண்டியது அவங்க பொறுப்பு, அதை கவனிக்காவிட்டால் அது அவங்களுடைய காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாம் அதை செய்வது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே தேவனிடத்திலே நாம் ஜபம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு பக்குவத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் ஜீவிதத்தை கிறிஸ்துவுக்குள்ளே உறுதிப்படுத்தி நல்ல நிலையில் முன் செல்லுங்கள். அல்லேலூயா. மற்றபடி ஊழியர்களை பற்றி வித்தியாசமாக பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இதில் இன்னொரு காரியம் இருக்கிறது. நாம் ஒரு ஊழியரை பற்றி நாலு பேரிடத்திலே பேசும் பொழுது அந்த நாலு பேரில் சிலர் அந்த ஊழியரிடத்தில் இப்படி ஒரு குறை இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் ஒரு களங்கம் இல்லாத இருதயத்தோடு நல்லா இருப்பாங்க. இப்போ இங்க ஒரு நபர் போய் என்ன செய்கிறார், இவருக்கு தெரிந்ததை அல்லது இவர் யூகித்ததை இவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த உள்ளங்கள் எல்லாம் கெட்டு போகிறது. உன்ன என்ன சொல்ல, ஓ இப்படியா அப்படியா என்று சொல்லி மொத்தத்தில் ஊழியர்களையே மதிக்காம அவங்க ஆகிறாங்க. அதுக்கு நீங்க காரணமா மாறுறீங்க. அதனால இந்த மாதிரிப்பட்ட பேச்சுகள் நேரடியாகவும் பாதிக்கிறது, மற்றபடியும் பாதிக்கிறது. இது மொத்தத்தில் எங்க பாதிக்கிறதுனா கர்த்தருடைய ஊழியத்தை பாதிக்கிறது. அப்ப கர்த்தருடைய ஊழியத்தை நாம் பாதிக்கிறவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. கட்டாயமாக நாம் அவைகளை விட்டு விட்டு ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. குறைவில் தாங்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. தாக்க வேண்டும் என்று வேதம் ஒருபோதும் நமக்கு உரிமை கொடுக்கவில்லை. அதை எல்லா தெய்வ மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சில இடங்களில் பார்க்கிறோம், ஊழியர்கள் மிக அன்பாக கொஞ்சம் தாழ்மையாக பழகும் பொழுது சிலர் தலைக்கு மேலே ஏறுவார்கள். அப்படி நம்ம செய்யக்கூடாது. ஊழியர்கள் என்ற மதிப்பு எப்பொழுதுமே இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஊழியர்களை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை என்ன செய்து போட்டான், சுட்டரித்து போட்டான். அப்புறம் சொன்னான், அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த பெரிய அழைப்பு ஆயத்தமா இருக்கிறது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அவருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே அழைக்கப்பட்டவர்கள் ஒருவராயிலும் அபாத்திரராய் போய்விட கூடாது. ஹல்லேலூயா. இதுல கவனமா இருக்கு. எப்படியெல்லாம் அபாத்திரரா போனாங்க? ஒன்று, அவர்கள் வர மனதில்லாமல் இருந்து அபாத்திரரா போனாங்க. ரெண்டு, அசட்டை பண்ணி அபாத்திரரா போனார்கள். மூன்று, ஊழியர்களை அவமானப்படுத்தி கொலை செய்து அபாத்திரர்களாய் போனார்கள். அப்போ நம்ம மனசு ஒரு காரணம், அபாத்திரமா போறதுக்கு இழந்து போறதுக்கு ஒரு காரணம் நம்ம மனசு. நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போகுது. பிசாசு உற்சாகத்தை திருடுகிறான், ஆவிக்குரிய உற்சாகத்தை திருடுகிறான். ஆராதனைக்கு வருவதை பார்க்கலாம், வேறொரு இடத்துக்கு போறது உற்சாகமா இருக்கிறது. பைபிள் படிக்கிறத பார்க்கலாம், இன்னொரு புக்கு படிக்கிறது உற்சாகமா இருக்கு. அந்த உற்சாகத்தை திருப்பிடுறான், மனசை திருப்பி விடுகிறான். மனதில் தெய்வீகத்தின் நேரா இருக்கிற உற்சாகத்தை திருடுகிறான். அது திருடப்பட்டாச்சுன்னு சொன்னா அழைப்பு நஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, சொல்லப்படுகிற வார்த்தை அசட்ட பண்றது. பைபிள்ல ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம், அது உணர்த்துது, அதை அசட்ட பண்றது. ஊழியக்காரர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம், அதுல நாம உணர்த்தப்படுகிறோம், அதையும் அசட்ட பண்றது. இந்த அசட்ட பண்றதுனாலையும் கர்த்தருடைய அழைப்புக்கு நாம் அபாத்திரராய் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மூன்றாவது, உங்களை நடத்தும்படி கர்த்தர் வைத்த ஊழியர்களை நீங்கள் கனவீனப்படுத்தினால், பரியாசம் பண்ணினால், அல்லது அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தால் நீங்கள் அழைப்பை இழந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த மூன்று காரியங்களிலே நாம் கவனமா இருக்க வேண்டும். இவர்கள் இப்படியாக அந்த வாய்ப்புகளை இழந்து போனார்கள். சரி, இப்ப ராஜா என்ன பண்ணார்? இவங்க எல்லாம் போட்டோம், விட்டுருவோம்,
என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னா, சும்மா தெருவழியில போயின்னு சத்தம் போட்டு கூப்பிடு, சந்தையில போய் சத்தம் போட்டு கூப்பிடு, என் வீட்டுக்கு அவங்க எல்லாம் வரட்டும், யார் வேணாலும் வரட்டும் என்று சொன்னான். அப்படி ஒரு கூட்டம் வந்தார்கள், விருந்து சாலை நிரம்பி வழிந்தது. அப்பொழுது ராஜா உள்ளே வந்து அப்படியே பார்க்கிறான். ஒரு பக்கம் அவனுக்கு துக்கம், அழைக்கப்பட்டவர்கள் தகுதி அதற்காக உள்ளவர்கள் தகுதி இல்லாம போயிட்டாங்களே, அபாத்திரா போயிட்டாங்களே. ஆனா மறுபக்கம் ஒரு சந்தோஷம், சரி இவங்க எல்லாம் வந்திருக்காங்களே என்று சொல்லி அவன் சந்தோஷமாக போய் பார்க்கும் பொழுது, அதிலே ஒரு மனிதனை குறிப்பாக சொல்லி இருக்கிறது. அவன் கல்யாண வஸ்திரம் அணியாமல் என்ன செய்து விட்டான், வந்து விட்டான். 14 வாசிங்க. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். ஸ்தோத்திரம், இவ்வளவு இலவசமாய் திறந்து விடப்பட்ட வாசலிலே ஒருவன் மட்டும் கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் வந்திருக்கிறான். ராஜா அவனை பார்த்து விட்டு, சரி எனக்கே ஏற்கனவே கூப்பிட்டவங்க எல்லாம் வரல, யார் யாரோ வந்திருக்காங்க, இருந்துட்டு போட்டோம்னு விடாம அங்க போய் கேட்கிறான், சிநேகிதனே நீ எப்படி இங்கே வந்தாய், ஹவ், எப்படி யாக்கும் உள்ள நுழைஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ பாருங்கள், அவன் வந்திருக்கிறான், அவன் மற்ற குரூப்ல இல்லை, எது அந்த அசட்டை பண்ணின வர மனம் இல்லாத அவமானப்படுத்தின அந்த குரூப்ல அவன் இல்லை, வந்திருக்கிறான். ஆனா வந்துட்டும் அவன் வந்து அந்த தகுதியான வஸ்திரம் அவனுக்கு இல்லை. வஸ்திரம் என்பது பொதுவாக வாழ்க்கையை குறிக்கின்றது. அவனுக்கு தகுதியான வாழ்க்கை இல்லை, அவன் உள்ளே வந்திருக்கிறான், அவனுடைய ஜீவிதம் அவனுடைய சாட்சி சரியில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வந்தோம், கடைசியில் என்னாச்சு, அவனை பிடித்து ராஜா வெளியே தள்ளினான், கையும் காலும் கட்டி இவனை கொண்டு போய் என்ன செய்யுங்கள், பாழ்கடிப்புள்ள இடத்திலே போடுங்கள் என்று சொன்னான். தண்டனை கொடுக்கப்பட்டது பாருங்க. அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டும், நாம் கர்த்தருடைய வழியிலே வர வேண்டும். அதே வேளையில் அந்த சத்தியத்தின்படி கர்த்தர் வைத்திருக்கிற உபதேச ஒழுங்குகளுக்கூடாக வாசல்கள் வழியாக பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா, அது ரொம்ப முக்கியம். பரலோக வாசல் இலவசமாக திறந்து கிடக்கிறது, ஆனால் அதற்காக யாரும் போய் அங்க நுழைய முடியாது. அதற்காக தேவன் ஒரு வழியை சொல்லி இருக்கிறார், மனம் திரும்புங்கள், ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், வேறுபட்டு பரிசுத்தமாகுங்கள், அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் தரித்திருங்கள், அப்பம் பிட்கிறதிலே தரித்திருங்கள், ஜபத்திலே தரித்திருங்கள், இந்த அடிப்படை உபதேச காரியங்களில் முதலாவது சரியாக இருங்கள். அல்லேலூயா. இந்த வஸ்திரத்தை ஒழுங்காக உடுத்தி கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை இந்த உபதேச ஒழுங்குக்குள் நிறுத்தி கொள்ளுங்கள். அப்படி இல்லாவிட்டா, ஆண்டவரே நீர் கூப்பிட்ட பெரிய ஆட்கள் ஒன்றும் வரல, நான் வந்து உம்மளை காப்பாத்த வந்திருக்கேன்னு சொல்லி நம்ம உட்கார்றவுடைய காரியம் அல்ல, அவர் அதுக்கு அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. எனக்கு ஆள் வேண்டும், இயேசுவா தான் சொல்ல, எனக்கு ஆள் வேண்டும், பரலோகம் திறந்திருக்குதுப்பா, வாங்க, நீங்க எத்தனை பேர் வந்தாலும் நான் உங்களை ஏற்றுக்கொள்றேன், ஆள் வேண்டும். ஆனா எப்படியும் வர முடியாது, ஒரே ஒரு வழிதான் உண்டு, அந்த வழிதான் வர முடியும். அல்லேலூயா. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் காட்டின இந்த வழியிலே உத்தமமா இருந்து நம்ம அந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டவர்களாக, அந்த வஸ்திரத்தை கரைப்படுத்தாதவர்களாக நாம் வாழ வேண்டியது அவசியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேகமாய் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆகவே கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கின்றபடியினாலே இந்த காரியத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் அவர்கள் தானே வராமல் போய்விட்டார்கள். அடுத்து அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அதிலே ஒருவன் தகுதி இல்லாதனால தெரிந்து கொள்ளப்படவில்லை. இப்படி எல்லாம் இருக்கிறது. இனி ரெண்டாவது ஓமைக்குள்ள போவோம், அது மத்தேயு 20:16 வசனம் வாசிங்க. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இங்கே என்ன ஓமை சொன்னார் என்றால், ஒரு வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு திராட்சை தோட்டம் இருந்தது, அதிலே வேலையாட்களை வேலைக்கு நியமித்தான். அப்ப இது ஊழியர்களை குறித்து சொல்லி இருக்கிறது. முதலாவது சொன்ன உவமை எல்லாருக்கும் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு கிடைத்த ஒரு பெரிய அழைப்பு, அதை மனமில்லாம விட்டுறக்கூடாது, வார்த்தை அசட்ட பண்ணி இழந்துடக்கூடாது, ஊழியர்களை அவமானப்படுத்துகிற அந்த மாதிரிப்பட்ட காரியங்களில் இறங்கி
நம்ம இழந்துடக்கூடாது. நம்முடைய ஜீவிதம் சாட்சியின் ஜீவிதத்தை இழந்து அதனாலே அழைப்பை இழந்து போகக்கூடாது. இங்கே அடுத்தது, இது தோட்டத்திலே எஜமான் வேலைக்கு விடுகிறான். எப்படி வேலைக்கு விடுகிறான்? அவன் வேலையாட்களுக்கு நாளுக்கு ஒரு பணம், டெய்லி ஒரு பணம் தருவேன் என்று தினக்கூலி பேசி வேலைக்கு அனுப்பினான். அடுத்து மூன்றாம் மணி வேலை ஆனவுடனே புறப்பட்டு போய் கடை தெருவில் சும்மா இருக்கிற சிலரை கண்டு அவர்களுக்கும் நீங்க வந்து வேலை செய்யுங்க, உங்களுக்கு நான் கூலி கொடுப்பேன் என்று சொன்னான். அவங்க வந்தாங்க. அதே மாதிரி ஆறாம் மணி நேரத்திலும் போய் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்தான். ஒன்பதாம் மணி நேரத்திலும் போய் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்தான். அடுத்தது பதினோராம் மணி வேளையிலும், பன்னிரெண்டாம் மணி வேளையோட வேலை க்ளோஸ் ஆகும். ஆனா இது பதினோராம் மணி வேளையில போய் இன்னொரு குரூப்பை கூட்டிட்டு வரான். அப்போ எல்லாம் வந்து வேலை செய்யும் பொழுது இந்த முதல்ல வந்த குரூப்பு, மூன்றாம் மணி நேரத்தில் வந்த குரூப்பு, ஆறாம் மணி நேரத்தில் வந்த குரூப்பு, ஒன்பதாம் மணி நேரத்தில் வந்த குரூப்பு, பதினொன்றாம் மணி நேரத்தில் வந்த குரூப்பு, இத்தனை குரூப் அந்த தோட்டத்தில் வேலை செய்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த முதலாவது வந்த குரூப் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு டெய்லி ஒரு பணம்னு சொன்னார். அப்போ அந்த விகிதத்தின்படி அடுத்தடுத்து வந்தவர்களுக்கு குறைச்சி கொடுப்பாரு, குறைச்சி கொடுப்பாரு, குறைச்சி கொடுப்பாரு. கடைசியில் இப்போ வந்து ஒரு மணி நேரம் வந்து கை நினைக்க வந்தவனுக்கு கொஞ்சம் போல தான் கிடைக்கும். அப்படி இவங்க மனசுல நிர்ணயிச்சிருந்தாங்க. இருந்துட்டு எல்லாரும் உழைச்சாங்க. உழைத்து முடித்தவொடனே இப்ப சம்பளம் கொடுக்கிற நேரம் வந்தது. எஜமான் என்ன பண்றாரு? ஆரம்பத்திலிருந்து கடைசி வர உள்ளவன் எல்லாரையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு பணத்தை கொடுக்கிறார். இப்போ முதல்ல வந்தவங்க முறுமுறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பன்னிரெண்டாம் வசனம் வாசிங்க. பிந்தினவர்களாகிய இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தார்கள், என்ன முறுமுறுப்பு? எங்களுக்கும் இவனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையா, எங்களை அவனோட நீங்க சமமாக்கினது என்ன? அதனால அவர்கள் முறுமுறுத்தார்கள். இவங்க என்ன கேட்டிருக்கலாம்? ஐயா, நாங்க 12 மணி நேரம் வேலை செய்தோமே, எங்க உழைப்புக்கு அந்த 12 மணி நேரத்துக்குள்ள சம்பளத்தை நீங்க கொடுக்கணும் இல்லையா? அப்படி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. இவங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு கூடுதல் கிடைச்சதோ குறைவு கிடைச்சதோ என்ன போல அவனுக்கு ஏன் கிடைச்சு? இதான் இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை. எனக்கு குறையுதோ இல்லையோ, அவனுக்கு எப்படி என்ன, நானும் அவனும் ஒன்னா? இது ஒரு பலருக்கு உள்ளத்தில் எழும்பக்கூடிய ஒரு போராட்டம். இப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் ஒரு பதில் சொன்னார், எஜமான் ஒரு பதில் சொன்னார். வாசிங்க. அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னிடத்தை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையது என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கணனாய் இருக்கலாமா என்றான். சரி, ஆண்டவர் இதை சொல்லிட்டு தான் சொன்னார். முந்தினோர் பிந்தினோரா இருக்காங்க, பிந்தினோர் முந்தினோரா இருக்காங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். கர்த்தர் சொல்ல, நான் தயாள குணமுள்ளவனா இருக்கிறேன், நான் உன்ன ஒரு பணத்துக்கு தானே பேசி கூப்பிட்டேன், அதை உனக்கு கரெக்டா தந்தேன். அதுக்கு பிறகு உள்ளவனுக்கு நான் என்ன ஒழுங்கு பண்ணனோ அதை நான் செய்வேன். என்னுடைய தோட்டம், என்னுடைய பணம், நான் வேலைக்கு ஆட்களை நியமிக்கிறேன், அது என் இஷ்டம், உன்னுடையதை வாங்கி கொண்டு போ. நான் தயாளனா இருக்கும் பொழுது நீ வன்கண்ணனாக இராதே. இது ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. அழைக்கப்பட்டவர்கள், இந்த அழைப்பை நாம் தக்க வைத்து கொண்டு பரலோராஜ்யம் போய் சேரணும்னா மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிற அந்த நிலையே நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் அழைத்தது கர்த்தர், எஜமான். அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்னை ஒரு விதமாய் நடத்தவும், இன்னொருவரை இன்னொரு விதமாக நடத்தவும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. எனக்கு ஒரு காரியத்தை தரவும் தராமல் இருக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. இன்னொருவருக்கு இன்னொன்றை கொடுக்கவும் கொடுக்காம இருக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. இதை போய் நம்ம க்வெஸ்சன் பண்ண முடியாது. இதுக்காக நம்ம முறுமுறுக்கவும் கூடாது. அல்லேலூயா. இது ஊழியர்களுக்காக சொல்லப்பட்டது, ஆனா என்ன வேலையாட்கள் என்று சொல்லி இருக்கிறது. இருந்தாலும் எல்லாருக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். விசுவாசிகளும் ஒருவருக்கொருவர், கர்த்தர் ஒருவருக்கு அதிகமாக உயர்த்துகிறார், கிருபைகளை கொடுக்கிறார், பயன்படுத்துகிறார் சொன்னா உடனே நம்ம உள்ளத்துல ஒரு முறுமுறு போறக்கூடாது. இவன் எப்படி, அவன் எப்படி, அவா எப்படி என்று நாம நினைக்க கூடாது. அதெல்லாம் எஜமான் பார்த்து கொள்வார். எஜமான் நிலைநிறுத்தாம ஒருத்தராலே நிக்க முடியாது. அல்லேலூயா. அதாக்கும் விஷயம். எனவே நாம் இந்த மாதிரி காரியத்துல அவன் இவள் என்று சொல்லி ஒருத்தரை பார்க்கும்போது மனசுல வருத்தங்கள் வரும்,
மனசுல இந்த எரிச்சல்கள் வரும், பொறாமைகள் வரும், இது நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கும், அழைப்பை நஷ்டப்படுத்தும். அதனால நம்ம கம்ப்ளீட்டா எல்லாருமே அவரவரை பார்த்து கம்பேர் பண்ணாம நாம் கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் என்னை எதுக்காக அழைத்தாரோ அந்தபடியே என்னை நடத்துவார். ஆமென். அதுல நீங்க சந்தேகப்படாதிருங்கள். கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. கர்த்தர் ஒருவனை உயர்த்தி வேணுமென்றே பட்சபாதம் செய்து இன்னொருத்தனை தாழ்த்துகிறவர் அல்ல. அவர் அவரவரை அழைத்த அழைப்பு உண்டு. அதுல கண்டிப்பா உங்களுக்கு அநியாயம் செய்யவே மாட்டார். அதான் சொன்னார், நான் முதல்ல வந்தவன ஒரு பணம் பேசி கூப்பிட்டேன், கரெக்டா கொடுத்துருக்கேன், நான் அநியாயம் செய்ய மாட்டேன். அடுத்த வந்தவனுக்கெல்லாம் காசு பேசல, போ நியாயமானபடி தருவேன்னு சொன்னேன், எனக்கு இது நியாயம் ஒன்று பட்டுது, கொடுத்தேன். என்ன நியாயம் அவருக்கு பட்டுதோ நமக்கு தெரியல. ஒருவேளை 12 மணி நேரம் நின்று செய்த வேலையும் ஒரு மணி நேரம் செய்த வேலையும் ஒன்னா இருந்துச்சோ நமக்கு தெரியல, அவருக்கு தான் தெரியும், எஜமானுக்கு. ஆனா அவர் நியாயப்படி செய்தார், பட்சபாதம் இல்லாம செய்தேன்னு சொன்னார். அது அவருடைய தோட்டம், அவருடைய பணம், கேள்வி கேட்க உரிமை இல்லை. ஹல்லேலூயா. இது ஊழியக்காரர்களுக்காக ஸ்பெஷலா சொல்லி இருக்கு. ஊழியர்களும் இது மாதிரிதான். சிலர் சொல்லுவார்கள், நான் எவ்வளவு சீனியர், எனக்கு இவனை சமமாக்கிட்டீரே, அல்லது எனக்கு மேல இவனை உயர்த்திட்டீரே என்று சொல்லி நேர்லையே கேட்பார்கள் சில வேளை. ஏன்னா இதெல்லாம் நாம தெரிந்து வைத்திருக்கணும். ஊழியர் என்பது வெறும் சீனியாரிட்டியில உயர்த்துறது அல்ல. நான் கடந்த பொது கன்வென்ஷன்ல சொன்னேன்னு ஞாபகம், ஊழியர்கள் என்று சொன்னா மூன்று காரியம். ஒன்று சீனியாரிட்டி, அடுத்தது சின்சியாரிட்டி, மூன்றாவது ஸ்பெஷியாலிட்டி. மூணையும் பார்த்து தான் உயர்த்த முடியும். ஏதோ சீனியர்ங்கிற ஒரு பக்கம் மட்டும் இருக்குன்னு சொல்லி அப்படி உயர்த்த முடியாது. சீனியரா இருக்கிறது நல்லது. அந்த சீனியருக்கு தக்க என்னதும் இருக்கணும், சின்சியாரிட்டி இருக்கணும், உண்மை. சின்சியாரிட்டி, உண்மை எல்லா காரியத்திலும், கர்த்தருக்கு நேராக, மனுஷனுக்கு நேராக, ஊழிய காரியங்களிலே, பண காரியங்களிலே, செயல்பாட்டு காரியங்களிலே, எல்லாத்திலையும் உண்மை. அப்போ அந்த சீனியாரிட்டி பெஸ்ட். ஒரு சைடு அவர் பலம் தான், சீனியாரிட்டி என்பது ஒரு மேன்மை தான். ஆனா அது மட்டும் போதாது, அது கூட என்னவும் இருக்கணும், அந்த சீனியாரிட்டிக்கு ஒப்பாக உண்மையும் இருக்கணும். மூணாவது ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுத்த கிருபைகள், வரங்கள், தாலந்துகளில் வித்தியாசம் இருக்கு. அப்ப அதையும் பார்த்து தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஒருவருக்கு அந்த தாலந்து இல்லை, அவரை கொண்டு ஒரு இடத்துல வச்சா என்ன பிரயோஜனம்? ஆகவே கர்த்தர் நியமித்த காரியங்கள் அதுல இருக்கிறது. கர்த்தர் சில தாலந்துகளை சிலருக்கு கொடுத்திருக்கிறார், சில கிருபை வரங்களை, சில ஊழிய வரங்களை, சில ஆவியின் வரங்கள் சிலரிடத்துல வெளிப்படுகிறது. அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கத்தானே செய்து, அந்த அதையும் பார்க்கணும். அந்த ஸ்பெஷாலிட்டி எப்படி வந்தது? அவங்க கர்த்தரிடத்திலே தாழ்மையாக இருந்து அதை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. எனவே கர்த்தராகிய எஜமானன் தான் இதெல்லாம் கொடுக்கிறார். இவர்கள் அதுக்கு தகுதியுள்ளவர்களா இருந்து வளர்ந்து 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 வரும் பொழுது, அப்படி இந்த மூணு காரியத்துல கரெக்டா வர்றவங்களை எந்த நிர்வாகமும் கீழே தள்ளி போட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக ஒரு நிர்வாகம் திடீர்னு யாரையும் ஒண்ணும் செய்திட முடியாது. கர்த்தர் அதற்கு மேல இருக்கிறார். ஒருவேளை மனித நிர்வாகங்கள் வேண்டுமென்றே சில காரியங்களை செய்தா கூட கர்த்தர் அதை வாய்க்க பண்ண மாட்டார். கர்த்தர் திரும்ப சூழ்நிலையை உருவாக்கி தான் உயர்த்த நினைத்தவர்களை கட்டாயம் உயர்த்துவார். ஹல்லேலூயா. என்ன, கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறது. உத்தமர்களை கர்த்தர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். உண்மை உள்ள பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, இந்த நான் அதை சொல்ல தொடங்கினால சொல்லுகிறேன். அதனால ஊழியர் காரியங்களும் அப்படித்தான் நம்ம செய்வோம். சீனியாரிட்டி, சின்சியாரிட்டி அண்ட் ஸ்பெஷாலிட்டி எல்லாத்தையும் பார்த்து செய்வோம். அதனால சிலருக்கு சில வருத்தங்கள் வரும். பெரிய ஆளு என்னை பெரிய சபையில வைக்கல, பெரிய ஆளை பெரிய சபையில வைக்கணும்னு சொல்ல முடியாது. அந்த மூணுலையும் கரெக்டா இருந்தா தான். பிறகு பெரிய சபையில வச்சா பெரிய சபையை சின்ன சபை ஆக்கி போடுவாங்க. அதனால அதெல்லாம் நம்ம பார்த்து தான் செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரிதான் விசுவாசிகள் என்ற அனுபவத்திலும் இருக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து நாம செய்யும் பொழுதுதான் ஊழியங்கள் வெற்றியாக நடக்கும். அதனால இது பாஸ்டர் இப்படி செய்யறாரு, நடத்துறவர் இப்படி செய்யறாரு, அப்படி செய்யறாரு, இப்படி செய்யறாரு என்று மனுஷீகத்துல மாம்சத்துல நம்ம பார்க்கவே கூடாது. நம்ம கர்த்தரை வந்து ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்த்து சந்தோஷமா நம்முடைய ஓடு பாதையில நல்லா ஓடும் பொழுது கர்த்தர் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. ஜெயமும் உயர்வும் கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும், மனுஷனிடத்திலிருந்து அல்ல.
மனுஷன் நினைச்சு ஒருத்தரை உயர்த்தி வச்சா அந்த ஆளு நிக்கவும் செய்யாது, மனுஷன் நினைச்சு ஒரு ஆளை தாழ்த்தி வச்சா அவர் தாழ்ந்து இருக்க போறதும் இல்லை, அவரை கர்த்தரே உயர்த்துவார். ஹல்லேலூயா. எனவே இந்த ஒரு நல்ல வெளிப்பாடோடு விசுவாசத்தோடு கூட ஊழியர்களாக இருக்கிறவர்களும் விசுவாசிகளாக இருக்கிற தேவ பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அந்த அழைப்பு மேன்மை உள்ளது, அதை எப்பொழுதும் நீங்க முன்ன தூக்கி பிடிங்க உங்க வாழ்க்கையில. அந்த அழைப்பு, பெரிய அழைப்பு வந்திருக்கிறது, அந்த அழைப்பை பரிபூர்ணமா நாம் போய் சுதந்தரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அழைப்பை நஷ்டப்படுத்திட கூடாது, அதுல நீங்க கவனமா இருந்து. நான் இப்பொழுது சொன்ன காரியங்களில் எதது உங்களுக்கு ஒருவேளை தடையாக மனதுக்குள்ள இருக்கிறதோ அதையெல்லாம் தூக்கி எறிந்து போட்டு இந்த நாளில் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து அந்த அழைப்புக்கு பாத்திரவானாய் நான் நடக்கணும், பாத்திரவாட்டியா நடக்கணும், அந்த அழைப்பின்படி மேன்மையை நான் அடைந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே இங்கே இந்த வேலைக்காரர்களுடைய ஓமையிலும் சொன்னார், இந்த ரெண்டு விஷயத்திலும் சொன்னார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்போ ஊழியத்திலையும் அப்படிதான் அழைக்கப்பட்டிருப்பாங்க, ஆனா இப்படிப்பட்ட தேவையில்லாத முறுமுறுப்புகளுக்கு இடம் கொடுத்து மற்றவங்களோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு தங்களுடைய அழைப்பை நஷ்டப்படுத்துறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி ஆகிவிடவே கூடாது. இனி மூன்றாவது பாருங்கள், இன்னொரு கூட்டம். அப்ப இந்த ரெண்டு கூட்டத்திலையும் அழைக்கப்பட்டார்கள், ஆனால் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அழைக்கப்பட்டார்கள், அசட்டை பண்ணி மனதில்லாதிருந்து அவ ஊழியர்களை அவமானப்படுத்தி அல்லது கல்யாண வஸ்திரம் சரியான சாட்சி ஜீவியம் இல்லாம இழந்துட்டாங்க. அழைக்கப்பட்டார்கள் ஆனால் தங்களுக்கு நியமிக்கப்பட்டதை பார்க்காதபடி மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து முறுமுறுத்து அவர்கள் பிந்தினோராய் போய்விட்டார்கள். இனி மூன்றாவது ஒரு குரூப், வெளிப்படுத்தல் 17:14 வாசிப்போம். 17:14, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதே கர்த்தர். இவர்கள்னா அது அந்திகிறிஸ்துடைய கூட்டம், அவர்கள் ஆட்டுக்குட்டியானோடு யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதே கர்த்தரும் ராஜாதே ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள், ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார்கள் என்றார். உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த குரூப்பை நம்ம பார்க்கிறோம், இவர்கள் என்ன, அழைக்கப்பட்டார்கள், தெரிந்து கொள்ளவும் பட்டார்கள், அடுத்தது எப்படி இருக்கிறார்கள் சொல்லுங்க, உண்மை உள்ளவர்களா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் குரூப் அழைக்கப்பட்டார்கள் ஆனா தெரிந்து கொள்ளப்பட முடியல. செகண்ட் குரூப்பும் அழைக்கப்பட்டார்கள், தெரிந்து கொள்ளப்படல. ஆனா இந்த குரூப் எப்படிப்பட்ட குரூப், அழைக்கப்பட்டார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், உண்மை உள்ளவர்களாயும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த குரூப்புக்கு கர்த்தர் கொடுக்கிற 5 ஆசீர்வாதங்களை நான் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லி செய்தியை நிறுத்தும்படி விரும்புகிறேன். அப்ப முதல்ல எப்படி இருக்கக்கூடாதுன்றெல்லாம் பார்த்து விட்டோம். இனி இந்த அழைப்பை பெற்ற நாம் தெரிந்து கொள்ளப்படத்தக்கதாக உண்மை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்து ஜெயம் எடுக்கிறவர்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் நம்பர் 1, ரோமருக்கு எழுதின நிருபம் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். முதலாவது பெரிய ஆசீர்வாதம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், இந்த வார்த்தை அழுத்தமாய் சொல்லுகிறேன், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. இப்ப நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை நீங்க சிந்தனை பண்ணுங்க. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதுல நாம் உண்மையாய் இருக்கிறோம், தகுதியாய் வாழுகிறோம், அதுக்காக பிரயாசப்படுகிறோம். அப்ப நாம் நிச்சயம் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கிற பாக்கியம், உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆமென். இது உங்க உள்ளத்தின் ஆழத்துல பதிய வேண்டிய விஷயங்களாகும். உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும், உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக, சில கெட்ட காரியங்கள் நடந்தாலும் அதுவும் வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் ஆனபடியினாலே உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் அது நடக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஒரு விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்கு கட்டாயமாய் வேண்டும். நான் அழைக்கப்பட்டது உண்மை, அந்த அழைப்புக்கு கிருபையினாலே நான் அழைப்புக்குள்ள நிக்கிறேன், வெளியே போகல, விழுந்து போகல, நான் என்னுடைய ஓட்டத்தை விட்டுவிடவில்லை, அழைப்புக்குள்ள கிருபையினாலே நிக்கிறேன். அப்படி என்றால் என் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து காரியங்களும்
நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. அல்லேலூயா. எல்லாம் நன்மையா தான் நடக்குதுன்னு சொல்லல. சில வேளை சில தீமைகள் நடக்கிறது, சில கஷ்டங்கள் வருகிறது, சில வேதனைகள் வருகிறது. ஆனால் அது நன்மைக்கு ஏதுவாக, இது எல்லாருக்கும் இல்லை, அழைக்கப்பட்டவர்களுக்கு. அல்லேலூயா. அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்குன்னு ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லியிருக்கு. அழைக்கப்பட்டேன் ஆனால் இன்னைக்கு தேவனிடத்தில் அன்பும் இல்லை மனசும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வாழ்க்கைக்கெல்லாம் இது பொருந்தாது. நீங்க அழைக்கப்பட்டீங்க, அந்த அழைப்புக்குள்ள கிருபையா நிக்கிறீங்க, ஆண்டவர் நேசித்து ஆண்டவருக்கா நிக்கிறீங்கன்னா நிச்சயம் நீங்க கேரண்டியா எடுத்துக்கிடலாம், உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக. ஆமென். சில இடத்துல நமக்கு ஒரு நன்மை கற்பிக்கவே முடியாது. இப்படி ஒண்ணு நடந்து போச்சே, இதுல என்ன நன்மை ஆண்டவர் கொண்டு வர போறாரு? ஆனா நம்ம மனுஷ புத்திக்கு அவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல கர்த்தர் ஒரு நன்மையை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அது காலங்களில் விளங்கும், வரும் நாட்களில் விளங்கும். அது வரைக்கும் மனுஷ புத்திக்கு என்ன செய்யாது, எட்டாது. பல நன்மைகள் கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார், அந்த சமயத்துல தான் வெளிப்படும். இஸ்ரவேலர்கள் செங்கடலை கடந்த பொழுது செங்கடலுக்குள் ஒரு வழி இருக்கும் என்று எப்பொழுது தெரியும்? கடைசி நிமிஷத்துல தான் தெரியும். அல்லேலூயா. தண்ணி தவனமா இருக்கிறார்கள் இந்த பெரிய கூட்டம், எங்கெல்லாம் தண்ணி தேடி இருப்பார்கள், ஒரு சொட்டு தண்ணி இல்லை, ஆனால் கற்பாறைக்குள்ளே தண்ணீரை வைத்திருந்தார். அல்லேலூயா. இப்படி எத்தனை எத்தனை காரியங்கள் அவர் நன்மையை வைத்திருக்கிறார், அதை மறைத்து வைத்திருக்கிறார், ஏற்ற வேளையில் அது வெளிப்படுகிறது. இது போலதான் சில தீமையான சில கஷ்டமான வழிகளில் நாம் செல்லும் பொழுது நாம் ரொம்ப கலங்கி போகிறோம். இப்படி ஒண்ணு நடக்கணுமா என் வாழ்க்கையிலே, இதுக்கே நீ என்ன ஒரு பரிகாரம் இருக்கிறது, இதுல என்ன ஒரு நன்மை இருக்கிறது என்று நமக்கு புத்திக்கே எட்டவில்லை. ஆனால் அங்கேயும் கர்த்தர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்கள், அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் ஒரு நன்மை வச்சிருக்கிறார். ஒரு பண கஷ்டமா இருக்கட்டும், ஒரு வியாதியா இருக்கட்டும், ஒரு திடீரென்று நாம் நினைத்து போன இடத்திலே ஒரு ஒரு தோல்வி அல்லது ஒரு பின்னடைவு, ஒரு கஷ்டம் நமக்கு உண்டாயிற்று, இது எல்லாமே நாம் நம்முடைய அழைப்பிலே சரியா இருக்கிறோம்னா கண்டிப்பா பின்னால நன்மைக்கு எதுவாய் நடக்க போகிறது. அல்லேலூயா. சந்தேகமே படாதுங்க. அதனால தேவ பிள்ளைகளுக்கு முறுமுறுப்பு என்பது வரவே கூடாது, சோர்வு என்பது வரவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் உடனே நம்மை நாம் உய்த்து ஆராய்ந்து பார்த்து கொள்வோம், கர்த்தாவே இதை நடக்க நான் ஏதா தவறு செய்திருக்கிறேனா, அதான் முதல்ல பார்க்க வேண்டியது. என்னுடைய உள்ளத்திலே தவறு இருக்கிறதா, என்னுடைய ஆவியிலே களங்கம் ஏற்பட்டிருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கையில ஏதாயிலும் வார்த்தையிலேயோ செய்கையிலேயோ பார்வையிலேயோ தப்பு நடந்து விட்டதா, அதை முதலாவது கரெக்ட் பண்ணி கொள்ளுவோம். கரெக்ட் பண்ணி அழைப்புக்குள்ள ஸ்டடியா நின்றுட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாகத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மாதிரி ஒரு நிமிர்ந்து தைரியத்தோடு முன்னே செல்லணும். வாழ்க்கையில் வருகிற பிரதிகூலங்கள், தடைகள், எதிர்ப்புகள், பலவித பிரச்சனைகள், கட்டுகள், துன்பங்கள், நெருக்கங்கள், இவைகளில் ஒரு தேவ பிள்ளையும் துவண்டு போக கூடாது. வியாதி என்பது நமக்கு முடிவல்ல, ஒரு பண கஷ்டம் என்பது முடிவல்ல, அல்லது ஒருவன் எதிர்த்துட்டான் சொல்லி அது முடிவாகி விடாது, இல்லது வேற ஏதோ ஒரு சிக்கல் வந்து விட்டது என்று சொல்லி அது நமக்கு முடிவாகி விடாது. நம்முடைய முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஒருவரும் தடுக்க முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் வரும் பொழுது இது பிற்கால நன்மைக்கு ஏதுவாக. ஆமென். வேத புஸ்தகத்திலே கஷ்டப்பட்ட அத்தனை பேரையும் நீங்க எடுத்து வரிசையா பாருங்க. தாவீதை பாருங்கள், அவர் பட்ட அத்தனை வேதனையும் அப்புறம் சொல்றார், நான் இதெல்லாம் பட்டது எனக்கு நன்மைக்காக. யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். எல்லாருமே அப்படிதான் சொல்லுவார்கள். மோசே பட்ட கஷ்டங்கள், 40 வருஷம் வனாந்தர கஷ்டங்கள். இப்போ மோசேக்கு தெரியும், இந்த 40 வருஷம் நாம் பட்ட கஷ்டத்தினாலதான் அடுத்த 40 வருஷம் இஸ்ரவேலை வெற்றியாய் வழி நடத்த முடிகிறது. அல்லேலூயா. எந்த ஒரு தேவ மனுஷன் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள், சோதனைகள், வேதனைகள் அனைத்துமே பிற்கால நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் அறிந்து அளந்து தருகின்றார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அறிந்து அளந்து தருகின்றார், அதற்கு மேலே இல்லை. Praise the Lord. அவர் அறியாமல் ஒன்று நமது வாழ்வில் சம்பவிப்பது இல்லை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதிருங்கள், முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்காதிருங்கள். திடனோடு பலனோடு முதல்ல உங்களை எல்லா காரியத்துக்கும் ஃபர்ஸ்ட் இங்கே தான் பார்க்கணும். தப்பு இங்கே இருக்கா? ஏன்னா இங்கே தப்பு இருந்தால் ஆண்டவர் வெற்றி தர முடியாதல்லவா.
இங்க உள்ள தப்பு இருந்தா அதை முதல்ல சரிபடுத்திட்டு துணிச்சலோட நிக்க வேணும். அல்லேலூயா. கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் சகலத்தையும் நமக்கு நடப்பித்து கொண்டே இருக்கிறார். பிள்ளைகள் நல்லா படிச்சாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க, ஃபெயில் ஆகி போச்சே, அதிலும் கர்த்தர் நாமறியாத ஒரு நன்மையை வைத்திருப்பார். ஆமேன். பிரை சொல்ல, நீ சோம்பேறியா இருந்து படிக்காம இருந்தேன்னா அது ஓங்காரி, அதுக்கு நான் இங்க பிரசங்கம் பண்ண வரல. நீ ஒழுங்காக படிச்சிருக்க, நல்லா தான் வந்திருக்க, ஆனா அவன் மாட்டிக்கிட்டேன்னா கண்டிப்பாக கர்த்தர் ஒரு நன்மை என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இவ்விதமாய் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் அதை கவனித்துக் கொள்ளுங்க. இரண்டாவது ஒரு காரியம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1:24. 1 கொரிந்தியர் 1:24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும், தேவ ஞானமுமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அழைக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற அடுத்த பாக்கியம் என்னவென்றால், எவர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்களோ எல்லாருக்கும் கிறிஸ்து தேவ பலனாக இருக்கிறார், தேவ ஞானமாக இருக்கிறார். அப்ப அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பலன் உண்டு, கிறிஸ்துவே அவர்களுக்கு பலனாக இருக்கின்றார். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் நாம் மாம்ச பலத்திலோ, பண பலத்திலோ, மக்கள் பலத்திலோ நிக்க முடியாது, நிக்க கூடாது. நாம் எப்பொழுதுமே நமக்கு இதெல்லாவற்றையும் மிஞ்சுகிற ஒரு பெரிய மாபெரும் பலன் அருளப்பட்டிருக்கிறது, அதுதான் கிறிஸ்து. ஆமென். கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுவதுதான். பணத்தை விட, பொருளை விட, மது பதவிகளை விட, மாம்சத்தை விட, அறிவை விட, எல்லாவற்றை விட மிகப்பெரிய பலன், அந்த பலம், அந்த பலன் நமக்கு இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிற விசேஷம். அப்ப கிறிஸ்துவே பலனாக இருக்கும் பொழுது எந்த காரியத்தை குறித்தும் நாம் அஞ்ச வேண்டிய தேவை இல்லை, அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. பணம் இருக்கிறவர்கள், இவர்களை விட பணம் ஜாஸ்தி உள்ளவனை பார்த்தா பயப்பட வேண்டிய தேவை வரும். இவன் பலத்தில் இவன் நிற்கிறான், இவனோட பலசாலியை கண்டா இவன் பயப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இவன் மக்கள் பலத்தில் நிற்கிறான், இவனை விட மக்கள் சப்போர்ட் உள்ளவன் ஒருத்தன் எழும்புனான்னா இவன் பயப்பட வேண்டிய அவசியம் வரும். ஆனால் கிறிஸ்துவை பலனாக கொண்டவர்கள், கிறிஸ்துவுக்கு மேல வேற எந்த சக்தி இருக்கிறது? ஆமென். ஒருபோதும் நாம் ஒருவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பணம் இல்லாட்டாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, ஆள் நம்மளுக்கு சப்போர்ட் இல்லாட்டாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, வேற எது இல்லாட்டாலும் நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. நாம் ஒத்தப்பட்டு தனிப்பட்டு விடப்பட்டாலும், கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும், கிறிஸ்து நம்முடைய பலனா இருப்பார் என்றால் நாம் மறுபடியும் எழுந்து வருவது உறுதி. அல்லேலூயா. நம்ம அசைக்க இந்த உலகத்துல எந்த சத்துவத்தாலையும் முடியவே முடியாது. கிறிஸ்துவை என் பலனாக கொண்டிருக்கிறேன், நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆகவே கிறிஸ்து எனக்கு பலனாக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுங்கள், இதை அறிக்கை செய்யுங்கள், இதை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மேல அந்த பலனை நீங்க இது பண்ணுங்க, கிறிஸ்துவ வந்து நம்புங்க, கிறிஸ்துவ சார்ந்து நில்லுங்க, கிறிஸ்துவ எல்லா காரியத்திலையும் முன்ன நிறுத்துங்க. சில காரியம் வரும்போது சிம்பிளா நினைக்கிறாங்க, நம்ம கையில இருக்குல்ல, பணம் இருக்குல்ல, பாத்துக்கலாம், பணம் இருக்குல்ல, பாத்துக்கலாம், இவர் இருக்காருல்ல, அவர் இருக்காருல்ல, பாத்துக்கலாம், அங்கதான் பிரச்சனையே வருது. நாம வந்து அப்படி பார்க்கக்கூடிய ஆட்கள் அல்ல, பணத்தை வைத்து பார்க்கிற ஆட்கள் அல்ல நாம், ஆளை வைத்து பார்க்க வேண்டியவர்கள் அல்ல நாம். நாம் நம்முடைய எந்த காரியத்துக்கும் கிறிஸ்துவைத்தான் பார்க்கணும். கிறிஸ்துவை நம்முடைய பலனாக நிறுத்தும் பொழுது கிறிஸ்து வெற்றி தருவார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அதனால மனுஷருடைய சகாயம் வேண்டாம் என்று அல்ல, மனுஷருடைய சகாயம் உண்டு, ஆனா கிறிஸ்துவை நம் பலனாய் கொள்ளும் பொழுது தேவைப்பட்ட மனுஷ சகாயத்தை அவரே எழுப்பி தருவார். அல்லேலூயா. தேவைப்பட்ட பணத்தை அவரே என்ன செய்வார்? எழுப்பி தருவார். தேவைப்பட்ட எல்லா சப்போர்ட்டும், எல்லா காரியங்களையும் அவர் எழுப்பி தருவார். நம்ம நம்புகிறது அவரை, அவரை நோக்கி பார்க்கிறோம். அவர் ஆலோசனை தரும் பொழுது நாம் அந்த காரியங்களை செயல்படுத்துவோம். அல்லேலூயா. இப்படி கிறிஸ்துவை நம்முடைய பலனாக கொண்டு வாழ வேண்டும். காரணம், நமக்கு கிடைத்த பாக்கியம் அது, அழைக்கப்பட்ட நமக்கு கிறிஸ்து தேவ பலனாக இருக்கிறார், அதே போல தேவ ஞானமாகவும் இருக்கிறார். இன்றைக்கு சில காரியங்களை என்ன செய்வதுன்னு நமக்கு தெரியல, எப்படி செய்வது, இப்படி செய்வா, அப்படி செய்வா, ஒண்ணுமே எனக்கு தீர்மானம் எடுக்க முடியலையே, என்ன செய்யணும் எனக்கு தெரியலையே, அப்படி செய்தாலும் குழப்பமா இருக்கு, இப்படி செய்தாலும் குழப்பமா இருக்கு, என்னதான் செய்ய,
இந்த பிள்ளை எனக்கு வளர்க்க தெரியலையே, இந்த பொருளாதார சிக்கலை எனக்கு சரி பண்ண தெரியலையே, என் குடும்பத்தில் இருக்கிற இந்த ஒரு மாதிரியான உறவு கெட்டு போகிற சூழ்நிலைகளை எனக்கு சரி செய்ய முடியவில்லையே, இப்படி முயற்சி பண்றேன் அப்படி முயற்சி பண்றேன் ஒன்றும் சரியில்லை, என் பிசினஸ் எப்படி போகுதுன்னு எனக்கே கண்ட்ரோல் இல்லையே, எவ்வளவு யோசித்து பார்க்கிறேன் பிசினஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போய் கொண்டிருக்கிறது என்ன செய்ய, இப்படி எல்லாம் பல சிக்கல்களுக்குள்ளே இருப்பீர்கள். கிறிஸ்துவை தேவ ஞானமாக உங்களுக்குள் கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் ஞானம், கிறிஸ்துவிடத்தில் ஆலோசனை கேட்டு கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கட்டாயமாக ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களுக்கு கிடைச்சிருக்கிற ரெண்டாவது பாக்கியம், கிறிஸ்து தேவ பலனாக தேவ ஞானமாக நமக்குள் இருக்கிறார். ஆமென். மூன்றாவது இவர்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் வெளிப்படுத்தல் 19:9. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், இது எதை காட்டுகிறது? ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்தியவானத்தில் இயேசு கிறிஸ்துவோடு சேர்க்கப்பட்டு 7 வருடங்கள் இயேசு கிறிஸ்துவோடு அந்த அவருடைய கல்யாண விருந்து என்று சொல்லப்பட்ட அந்த மகிழ்ச்சியின் நிலைக்குள் வாசம் பண்ண போகிறவர்கள். ஹல்லேலூயா. கல்யாண விருந்து என்று சொன்னால் அது என்ன? அந்த 7 வருட பரவச வாழ்க்கை, அருமையான பாக்கியமான வாழ்க்கை, அதைத்தான் அது காட்டுகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிற பாக்கியம், இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்து கொள்ளப்படுவோம், அவரோடு அந்த கல்யாண விருந்திலே நாம் மகிழ்ச்சியாயிருப்போம். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற மூன்றாவது அழகான பாக்கியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவர் எடுத்து கொள்ளப்படுதல் என்கிற அழகான பாக்கியத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் அதற்காகத்தான் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது, நாமும் அதற்காக அதிகமாய் ஆயத்தமாக வேண்டும். உலகத்தில் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அது ரெண்டாவது காரியம், நான் கர்த்தருடைய வருகையில் எடுத்து கொள்ளப்பட வேண்டும், அதை இழந்து போகக்கூடாது, அதுதான் முதல் காரியம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் இதை நீங்கள் சரிபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த காரியத்தில் நான் ஈடுபடுவது இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் எடுத்து கொள்ளப்படுவதை தடுக்கும் என்றால் இந்த காரியத்தை நான் ஈடுபட மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் வாங்குகிறேன், ஒரு கொடுக்கல் வாங்கல் வாங்குறதுனால இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது என்று வந்தால் அதை வாங்கக்கூடாது. ஆமென். இப்படி எல்லாத்தையும் வச்சுக்கணும். எதை செய்தாலும் இந்த வேலை வாய்ப்பு எனக்கு வந்திருக்கிறது, ஆனால் இந்த வேலை வாய்ப்பில் நான் போய் ஜாயின் பண்ணேன்னா நிச்சயமாக நான் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டேன், அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே இருக்கு எனக்கு தெரியுது, வேண்டாம் அந்த வேலை, வேண்டாம் தூக்கி போட்டுறணும். ஏன்னா எனக்கு எது முக்கியம் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, எடுத்து கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. இதை எல்லா விஷயத்திலும் கவனிக்கணும். எடுத்து கொள்ளப்படுதலை தடை செய்கின்ற எந்த ஒரு உலக ஆசீர்வாதமோ உயர்வோ மேன்மையோ பதவியோ நன்மையோ பணமோ புகழோ ஒரு நபரோ நபருடைய நட்போ ஒன்றும் வேண்டாம், அதை துச்சமா தூக்கி போடணும். ஏனென்றால் அழைக்கப்பட்ட நமக்கு எடுத்து கொள்ளப்படுதல் என்ற பெரிய பாக்கியம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை ஒருபோதும் இழக்க நான் ஆயத்தமாக இல்லை. எனவே அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாகும்படி தகுதி பெறும்படி வேறு எந்த ஒரு காரியத்தையும் தூக்கி போடுவதற்கு நம்முடைய உள்ளம் தயாராக இருக்க வேண்டும், பக்குவம் உள்ளதாக இருக்க வேண்டும். என்ன, இதை பெற்றுக்கிட்டு அப்புறம் அதை இழந்துட்டா அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் மாட்டி என்ன செய்ய முடியும்? என்ன பரிதாபம், என்ன வெட்கம், என்ன தோல்வி, என்ன துன்பம், எவ்வளவு மாபெரும் இழப்பு. உலகம் முழுவதையும் மனுஷன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகத்தையே உன் கைக்குள்ள கொண்டு வந்துட்ட, உன் ஆத்மாவை விட்டுட்ட, உனக்கு லாபம் என்ன? ஒரு ஆத்மா தான் முக்கியம், அதுதான் நீடூழி வாழப்போகிறது. இந்த சரீரத்தின் ஆசைக்காக ஆத்மாவை இழந்து விடாதிருங்கள். அல்லேலூயா. இந்த சர்வபிரகாரமான இந்த உலகத்துடைய மேன்மைகளுக்காக ஆத்மாவை இழந்து போகாதிருங்கள். இயேசுவின் வருகை சமீபமா இருக்கிறது, அந்த வருகைக்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு எனக்கு அழைக்கப்பட்ட எனக்கு பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே நமக்கு கிடைக்கிற அடுத்த பாக்கியம்
சீக்கிரமாய் இயேசு வருவார், நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவரோடு 7 ஆண்டுகள் உலகம் அந்திகிறிஸ்துவனுடைய ஆட்சியிலே தகிக்கப்படும் பொழுது நாம் அங்கே சந்தோஷத்தில் திளைத்து கொண்டு இருப்போம். ஹல்லேலூயா. 4வது வெளிப்படுத்தின விசேஷம் 17:14, ஏற்கனவே வாசித்தது, திரும்ப வாசிங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். இப்பொழுது 7 வருஷம் ஆட்சி முடிந்து திரும்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்தவான்கள் பூலோகத்தில் வருகிறது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வரும்பொழுது அந்தி கிறிஸ்துவனுடைய கூட்டமும் இயேசுவோடு யுத்தம் பண்ணுவார்கள். யுத்தத்தை அர்மகதோனிலே இயேசு கிறிஸ்து ஜெயிப்பார். அதிலே சொல்லும் பொழுது அவரோடு கூட நிற்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும். அப்ப இதே குரூப் தான், அழைக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட பாத்திரர்களா இருக்கிறார்கள், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு பாத்திரர்களா இருக்கிறார்கள். அடுத்தது அவர்கள் தான் அங்கிருந்து ஆட்டுக்குட்டியானவர் ஆகிய ராஜாதி ராஜாவோடு கூட புறப்பட்டு வருகிறார்கள். அவர் அந்தி கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ண வருகிறார். அந்த யுத்தத்திலே அவரோடு நிற்கிற பாக்கியம் அழைக்கப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் உண்டு. ஹல்லேலூயா. இப்ப அடுத்த 4வது நமக்கு கிடைத்த பாக்கியம், இயேசு கிறிஸ்து மகிமையோடு இறங்கி வரும் பொழுது நம்ம மாம்சமுள்ள மக்களுடைய கண்களெல்லாம் பார்க்க மகத்துவமாய் மகிமையாய் பிரகாசித்து ஜுவாலிக்கிற அக்கினியோடு அவர் இறங்கி வரும் பொழுது நானும் அவரோடு வரும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம் என்ன? நான் அழைக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவள். அழைப்புக்கு பாத்திரமாய் நான் நடந்து கொள்ளும் பொழுது எனக்கு கிடைக்கிற பாக்கியம், இன்றைக்கு இந்த உலகத்து எந்த உலகத்தில் நான் பரியாச பண்ணப்படுறேனோ, எந்த உலகத்தில் என்னை ஒதுக்கிறார்களோ, சி என்று நினைக்கிறார்களோ, எள்ளி நகையாடுகிறார்களோ, அதே உலகத்தில் மனுஷ கண்கள் காண ராஜாதி ராஜா மகிமையான இயேசுவோடு கூட வருகிற கூட்டத்தில் நானும் இருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த தைரியம் உண்டு? ஆமென். விசுவாசம் உண்டு? ஹல்லேலூயா. ஆமா. அதனால இந்த அழைப்பு மகா மகிமையான அழைப்பு, இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளணும். Praise the Lord. Hallelujah. கடைசியாக எபிரேயர் 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக, நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இப்பொழுது அழைக்கப்பட்டவர்களுக்கு என்ன? நித்திய சுதந்திரம், நித்திய சுதந்திரம். அப்போ எடுத்துக்கொள்ளப்படுகிற பாக்கியம், அங்கே 7 வருஷம் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திலே மகிழுகிற பாக்கியம், அடுத்து ஆட்டுக்குட்டியானவர் ராஜாதி ராஜாவாய் வரும்பொழுது அவரோடு கூட திரும்ப இந்த உலகத்துக்கு வருகிற பாக்கியம், 1000 வருட அரசாட்சியிலே ராஜாதி ராஜா இயேசுவோடு கூட இருந்து ஆளுகை செய்கின்ற பாக்கியம், அடுத்தது நித்தியத்தை ஸ்தாபிக்கும் பொழுது நித்திய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளுகிற பாக்கியம். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். அழைக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிற மாபெரும் பாக்கியம் கடைசியிலே நித்திய சுதந்திரம். அந்த சுதந்திரம் டெம்பரரி, தற்காலிக சுதந்திரம் அல்ல. பூமியில் உள்ள அத்தனை சுதந்திரமும் தற்காலிகம். பூமியில் உள்ள சுதந்திரங்கள் எல்லாம் அழிந்து போகும், கரைந்து போகும், குறைந்து போகும், அரித்து போடப்படும். அப்படிதான் பூமியில் உள்ள சுதந்திரங்கள். இன்னொன்று, நாமளும் அதன் இருந்து அனுபவிக்க முடியாது. நம்முடைய சரீரமும் நம்முடைய வாழ்க்கையும் கூட அதுக்கு நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. ஆகவே ரெண்டு பக்கமுமே நிலை கிடையாது. நான் அனுபவிக்கின்ற பொருட்களும் நிலையானது அல்ல, அதை அனுபவிக்கின்ற இந்த சரீர வாழ்க்கையும் நிலையானது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு தற்காலிக உலகத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதிலே அழைக்கப்பட்ட நாம் அழைப்புக்கு பாத்திரவாங்களாய் நடந்து கொண்டோம் என்றால் நமக்கு கிடைக்க போற நித்திய சுதந்திரம், அதுக்கு பேரே நித்திய சுதந்திரம், அது நித்தியம், நித்தியம், அதுக்கு முடிவே கிடையாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பரம எருசலேமிலே ஒரு அருமையான பரிசுத்த பங்கு நமக்கு இருக்கிறது, ஒரு மகிமையின் பங்கு நமக்கு இருக்கிறது. இவைகளை நித்திய சுதந்திரங்களாக நாம் பெற்றுக்கொண்டு நித்திய நித்திய காலமாய் தேவனோடும் ஆட்டுக்குட்டியானவரோடும் நாம் வாழுகிற ஆளுகிற மாபெரும் நித்திய சுதந்திர பாக்கியம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்டவைகளுக்காகத்தான் இயேசு இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். சும்மா இயேசு அழைத்தது, வா மகனே தலைவேதனையை சுகமாக்குறேன் வா,
வா மகனை முட்டு வலியை குணமாக்குறேன், இப்படி சிம்பிள் காரியங்களுக்கு அல்ல. இயேசு அழைத்த இந்த மகாபெரிய மேன்மைகளுக்காக. அல்லேலூயா. எனவே நீங்கள் சும்மா ஒரு சின்ன சின்ன அற்பமான காரியத்தை முன்ன வச்சு இதுக்கு தான் இயேசுன்னு நினைக்க கூடாது. இயேசு நம்மை அழைத்திருப்பது இத்தனை மேன்மைகள். திரும்ப சொல்றேன், இயேசு நம்மை அழைத்தபடியினால் சகலமும் நமக்கு நன்மைக்கு எதுவா நடைபெறும். இயேசு நம்மை அழைத்தபடியினால் இயேசு நமக்கு தேவபலனும் தேவஞானவுமாய் இருக்கிறார். இயேசு நம்மை அழைத்தபடியினால் நாம் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவரோடு 7 ஆண்டுகள் சந்தோஷமாயிருப்போம், அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு விலக்கி பாதுகாக்கப்படுவோம். இயேசு நம்மை அழைத்தபடியினால் அவர் மகிமையோடு பிரகாசித்து வரும் பொழுது நாமும் அவரோடு வருவோம். அர்மகதோன் யுத்தம் நாமும் பங்கெடுத்து செய்வோம், ஜெயமெடுப்போம், 1000 வருட அரசாட்சி இதே உலகத்திலே செய்வோம். அதுக்கு பிறகுள்ள யுத்தத்திலும் இறுதி யுத்தத்திலும் நாம் பங்கெடுப்போம், கர்த்தர் ஜெயமெடுப்பார். அதுக்கு பிறகு நித்தியம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது நித்திய சுதந்திரம் நாம் பெற்று நித்திய நித்திய நித்தியமாக வாழப்போகிறோம். இந்த அனுபவங்களில் வராதவர்கள் நித்திய நித்திய காலமாக ஆக்கினையும் வேதனையும் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே அனுபவித்து கொண்டிருப்பார்கள். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அழைப்புக்குள்ளே இருக்கிறது. இந்த அழைப்பை ஒருவரும் நஷ்டப்படுத்தாதபடி திரும்பவும் முதலுள்ளதை சொல்லுகிறேன், மனதில்லாமல் விட்டு விடாதிருங்கள். வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி விட்டு விடாதிருங்கள். ஊழியர்களை பரிகாசம் செய்தோ ஊழியர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தோ இழந்து விடாதிருங்கள். வஸ்திரம் சாட்சியுள்ள ஜீவிதத்தை இழந்து இதை இழந்த பாக்கியத்தை இழந்து விடாதிருங்கள். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து முறுமுறுத்து கசந்து கொண்டு நம்முடைய காரியத்தை நாம செய்யாம விட்டு விட்டு அங்கே இதை இழந்து போகாதிருங்கள். இப்படிப்பட்ட எந்த ஒரு வேண்டாத காரியங்களுக்கு நாம் ஆளாகாதபடி கர்த்தரை நோக்கி பார்த்து என் ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி அழைப்பின் அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள போகிறேன். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், எல்லாரும் கர்த்தர் நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். நீர் என்னை அழைத்த மகிமையான அழைப்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. என்னை அழைத்த மா தேவ தயவை நான் நினைக்கிறேன் அப்பா. அந்த காரணியத்தை அந்த கிருபையை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. எங்கோ போய்கொண்டிருந்த என்னை அழைத்தும் அது பரலோக பாதைக்கு கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அழைப்பின் மேன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள என்னை வழிநடத்தும். என் வாழ்வில் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நீர் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு நீர் பலனும் ஞானவுமாய் இருக்கிறதற்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் வரும் பொழுது என்னை உம்மோடு எடுத்துக்கொண்டு சேர்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். 7 ஆண்டுகள் எனக்கு அந்த மகிமையான மகிழ்ச்சியான வாழ்வை மனவரை வாசத்தை தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் பகிரங்க வருகையில் மகிமையோடு தேஜசோடு இறங்கி வரும் பொழுது நானும் உம்மோடு வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். 1000 வருட அரசாட்சியில் நான் உம்மோடு இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாய் திறந்து சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். நித்திய சுதந்திரத்தை நான் பெற்று நித்திய நித்தியமாய் உம்மோடு வாழப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாபெரும் கனமான மகிமையான பரிசுத்த அழைப்புக்கு நான் பாத்திரமாய் நடந்து கொள்ளும்படி இதோ ஒரு விசை கூட என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பரிசுத்தாவியின் கிரியைக்கும் வழிநடத்துதலுக்கும் பரிசுத்தமாக்குதலுக்கும் சீர்படுத்துதலுக்கும் ஆமீன் என்னை தகுதிப்படுத்துதலுக்கும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நாதா. என்னை நடத்தும், என்னை நடத்தும், என்னை நடத்தும். ஆமீன். வலது கையை வானத்துக்கு நேராய் உயர்த்தி கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள், சொல்லுங்கள், இந்த அழைப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த அழைப்புக்கு பாத்திரமாக என்னை நடத்துங்க. ஆவியானவரே எனக்குள்ளே கிரியை செய்யுங்க. இந்த அழைப்பை நான் இழந்து போகக்கூடாது. இந்த அழைப்பினுடைய மேன்மையை, அந்த நித்திய சுதந்திரத்தை, மகிமை உள்ள வாடாத சுதந்திரத்தை ஓ நான் அனுபவிக்கத்தக்கதாக தகுதிப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், பக்குவப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக நான் என்ன செய்யணுமோ அதை செய்ய எனக்கு அதிக உணர்வை தாரும். வேதத்தில் வாசிப்பதற்கும் ஜபத்தில் இருப்பதற்கும் ஆராதனைகளில் பங்கெடுப்பதற்கும் தெய்வீக காரியங்களில் முன்னிற்பதற்கும் விசேஷித்த கிருபையும் உணர்வையும் எனக்குள்ளே ஊற்றும், 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 ஊற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த பகல் வேளையிலே அழைக்கப்பட்டவர்கள் என்ற செய்தியின் மூலமாய் தேவ ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் அந்த அழைப்பினுடைய மேன்மையும் மகிமையும் எப்பொழுதும் புரிந்து கொள்ளும்படி அது எப்பொழுதும் எங்கள் கண்களுக்கு முன்னதாய் தெளிவாய் நிற்கும்படி உதவி செய்வீராக.
அதன் பொருட்டு அந்த அழைப்பை மகிமையோடு நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்காக, அந்த நித்திய சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக தகுதி உள்ளவர்களாய் பாத்திரவான்களாய் எங்கள் ஓட்டத்தை தொடர எங்களுக்கு கிருபை செய்யும். இன்னும் இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி மேன்மையாய் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் சபையை ஒரு விசை நாங்கள் ஏகோபித்து உம்முடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். இந்த சபையில் கூடி வருகிற அனைவரும் அந்த நித்திய சுதந்திரத்துக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளத்தக்கதாய் தொடர்ந்து வழிநடத்தும். இந்த ஊழியத்தை அதற்காக நீர் கரத்தில் எடுத்து நீர் மெருகேற்றி மகிமை ஏற்றி வழிநடத்த வேண்டும் என்று உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். சகல துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.